Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli. தக்காளியின் விலை கடந்த இரண்டு மாதங்களாக தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சென்னை மற்றும் தமிழ்நாடு முழுவதும் தக்காளியின் விலை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தற்போது நெல்லையில் இன்றைய நிலவரம் என்று என்ன என்று பார்ப்பதற்காக நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் முத்துப்பழமதி. முத்துப்பழமதி, இன்றைய தக்காளியின் சில்லறை விலை என்ன? அங்கு உள்ள நிலவரம் என்ன? அருணா, நான் தற்போது புதுக்கோட்டை பெரிய காய்கறி மார்க்கெட்டில் இருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த மாவட்ட மக்கள் பின்தங்கிய நிலையில் வாழக்கூடிய மக்கள். இப்போ கடந்த மாதம் வந்து 100 ரூபாய்க்கு விற்க தொடங்கிய தக்காளி அதன் பின்பு படிப்படியாக விலை உயர்ந்து தற்போது 200 ரூபாய் வரையில் விற்கிறது. இதனால் இந்த மாவட்டத்தை சேர்ந்த அடித்தட்டு மற்றும் சாமானிய மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. 100 ரூபாய் விற்றது 120, 140, 160, 180 என இன்றைய விலை பார்த்தீங்கன்னா இப்போ உழவர் சந்தையில் 140 ரூபாய்க்கும் பிற காய்கறி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 180 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இதனால் மக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க. இப்போ கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா மக்கள் தக்காளி பயன்பாட்டை தவிர்த்து புளி அதே போல் எலுமிச்சை பயன்பாட்டை வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க. சமையலுக்கு தக்காளி ஒரு அத்தியாவசிய பொருள் என்றாலும் அந்த விலையேற்றத்தால் இவங்க வாங்க முடியாத சூழலில் பிற பொருட்களை பயன்படுத்தும் சூழலும் உருவாகிருக்கு. இது குறித்து தக்காளி வாங்க வந்திருக்க ஒரு அம்மா இருக்காங்க, நம்மள்ட்ட கேட்போம். அம்மா, இப்போ தக்காளி புதுக்கோட்டை பெரிய காரியமாக எவ்வளவு விற்கிது? இதனால வந்து மக்கள் என்ன மாதிரி ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க? மக்கள் வந்து கடும் பாதிப்பில் இருக்கிறாங்க. தக்காளி வந்து 200 ரூபாய்க்கு இருக்கு. வெங்காயம் கேட்டால் வெங்காயம் 150 ரூபாங்கிறாங்க. பச்சை மிளகாய் கேட்டாக்கா சொல்றாங்க தக்காளி வந்து 200 ரூபாங்கிறாங்க. ரேஷன் கடையில் தக்காளி வரும்ன்றாங்க, ஆனால் நாங்கள் ரேஷன் கடையில் கேட்டால் எங்களுக்கு வரலன்றாங்க. சாதாரண மக்கள் என்ன இதுக்கு இது பண்ணுவாங்க? இது வந்து கவர்மெண்ட் இதில் ஈடுபட்டு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது ஒரு இதை செய்யணும். ஏன்னா தக்காளியோட விலை ஏறினதுனால மற்ற எல்லா பொருளும் விலை ஏறி இருக்குது. தக்காளின்னு இல்லை, பச்சை மிளகாயிலேருந்து இஞ்சிலேருந்து எல்லாமே விலை வந்து அதிகமாக இருக்குது. உங்களால் தக்காளி எல்லாம் வாங்க முடியுதா? தக்காளி என்ன விலைக்கு இங்கே விற்கிது? 200 ரூபா விற்கிது தக்காளி. எப்படி வாங்குறது நாங்கள்? வெங்காயம் 150 ரூபா விற்கிது. எப்படி வாங்கி நாங்கள் சமைச்சு சாப்பிட்றது? 300 ரூபாய்க்கு விலைக்கு போகிறோம். அதில் தான் எல்லாமே சமைச்சு சாப்பிடணும். என்ன பண்ணுறது? பச்சை மிளகாய் எடுத்தால் 20 ரூபாங்கிறாங்க, கத்திரிக்காய் எடுத்தால் 100 ரூபாங்கிறாக்களாக. என்ன பண்ணுறது நாங்கள்? மாற்ற வேற எதுவும் பயன்படுத்த முடியாதா? இப்ப என்ன மாதிரி இங்க சமையலுக்கு பயன்படுத்துறீங்க? தக்காளி தான் வாங்குறீங்க, தக்காளி வாங்க முடியாத சூழலுக்கு வேற என்ன பொருளை பயன்படுத்துறீங்க? தக்காளி வாங்காமதான் எதுவுமே பயன்படுத்த முடியாது. தக்காளி இருந்தா தானே குழம்பு வைக்கலாம். ஒரு தக்காளி நாள் போடணுமே. நன்றி. அம்மா, இப்போ அந்த விலை குறைக்க அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணுங்கிறீங்க? இப்போ பெரும்பாலான மக்கள் தக்காளி வாங்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க, அடித்தட்டு மக்கள். அவருக்கு இதுக்கு தீர்வா என்ன நீங்க பாக்குறீங்க சார்? தீர்வா அவங்க தான் சார் முடிவு எடுக்கணும். அவங்க தான் முடிவு எடுக்கணும். நம்ம சொன்னதுமே அவங்க செய்ய போறது கிடையாது. கவர்மெண்ட் அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அருணா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மக்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. தக்காளியோட விலை ஏற்றத்தால் இவங்க வந்து பெரும் பாதிப்புக்கு உள்ளே இருக்காங்க. படிப்படியாக தொடங்கிய விலை இப்போ 200 ரூபாய் வரைக்கும் வந்து நிற்கிது. ஒரு பக்கம் அடித்தட்டு மற்றும் சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டாலும் வியாபாரிகளும் பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் அதிக விலை கொடுத்து தான் வாங்கிட்டு வராங்க. ஆனால் ஒரு நாள் விற்க முடியாட்டின்னு ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு பெரிய சேதமாகுது. நாங்களும் வாடிக்கையாளர்களுக்கு வந்து குறைந்த விலைக்கு தக்காளி விற்க முடியலங்கிற மன வருத்தம் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு வந்து அரசு ஒரு தீர்வு கண்டு வெளிமாநிலத்திலிருந்து தக்காளிகளை கூடுதலாக கொள்முதல் செய்து விலையை குறைக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இம்மாவட்ட மக்களின் கோரிக்கையா இருக்கு. தக்காளியின் விலை உச்சத்தை எட்டியுள்ளது. இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அட்மிஷன்ஸ் ஓபன். பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ், வண்ணாப்பேட்டை, திருநெல்வேலி.